இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்ட்ரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சரி வாங்க நம்ம பாதிலை விட்டு மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸோட கண்டினியூவேஷனை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் 4ல நம்ம ஹீரோ தடுக்கி கீழே விழுறப்போ நம்ம பூங்குழலி காப்பாத்தினதை பார்த்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனை பார்க்கலாம். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ லைட்டா தடுமாறுற மாதிரி தெரியுது. இதை பார்த்துட்டு பூங்குழலி, என்ன உன் ஃபேஸ்ல ரெட் கலர் ஆகுது, ஏ வெக்கப்படுறியா வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேஸ்ல கை வச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அவன் எப்படி இப்படி குளிக்கிறது, ரெஸ்ட் ரூம் எப்படி யூஸ் பண்றது, இது பாடி வாஷ், இது ஷாம்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அழகா குளிச்சுட்டு வரா. வெளியில வந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் இல்லல்ல, சோ நல்லா தாவா தாவான்னு கத்திட்டே வந்துட்டு இருக்கா. கரெக்டா அவன் டோர் ஓபன் பண்ணுவான். வேகமா மறைக்க வேண்டியதை மறைக்காம அவளோட காலில் கை வச்சு மறைச்சிட்டு இருக்கா. இப்ப அவ மேல போத்திட்டு இருந்த டவல் அப்படியே கீழே விழுகுது. நம்ம ஹீரோ பாத்துடுறான். பாத்துட்டு வேகமா அவன் கண்ணை முடிக்கிறான். இவ காலை முடிக்கிறா. இப்ப வேகமா அவன் கண்ணை முடிக்கிட்டே சீக்கிரம் ரூமுக்குள்ள போ உடனே காலை விட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அதை தான் நீ மறைக்கணும், அதை மறைக்காம அது தவளை போட்டுட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஏஞ்சலோட நைட் ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம ஷாப்பிங் போயிட்டு உனக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதே நேரம் இங்க நம்ம ஷாம் லைவ் பண்ணிட்டு இருப்பான். அதை ஷாமோட அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஷாமோட அம்மா ஒரு பார்லர் வச்சிருப்பாங்க, மசாஜ் சென்டர் மாதிரி. ஸோ இது வந்து அவங்க ஷாமோட அம்மா. அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைக்கு எப்ப நல்ல லைஃப் கிடைக்க போதோ, பணம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஷாம் ஒரு பணக்கார பையன், பட் எதுவும் வேணாம், எனக்கு பிடிச்சத நான் பண்றேன் அப்படின்னு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு தனியா இந்த மாதிரி லைவ் பண்ணி வர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தூக்கம் வரல. வேகமா நம்ம தேவாவை பார்க்க போறா. அங்க போயிட்டு அவன் ஒரு சென்சார் வச்சிருப்பான் ரூம்ல. சவுண்டு விடுறப்போ லைட் ஆன் ஆகும், இன்னொரு சவுண்டு விட்டா லைட் ஆஃப் ஆகும். இதை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி கத்திட்டு, ஏ என்னது இது, விசித்திரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பா. அப்புறம் இது என்னன்னு சொல்லிட்டு நம்ம தேவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவா. உடனே தேவாவும் அவனுக்கு ரொம்ப தூக்கம் வரும், ஆனா இவளுக்காக சரி ஓகே வெளியில போலாமா, அவ ஒரு டிரைவ் போலாம் அப்படின்னு கூப்பிடுவான். உடனே இவ காலெல்லாம் காட்ட மாட்டேன், நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவா. உடனே அவனுக்கு டென்ஷன் ஆகி, சரி இந்த சாக்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சாக்ஸ் எடுத்து கொடுப்பான். அதை போட்டுட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு டிரைவ் போறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ரெண்டு பேரும் காருக்குள்ள போயிட்டு செம்மையா ஃபாஸ்டா நைட் டிராவல் பண்றாங்க. எனக்கும் நைட் டிராவல் ரொம்ப பிடிக்கும். அப்படி இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வீட்டுல ஏஞ்சல் வந்து பாக்குறா. வீடு ரொம்ப அலங்கோலமா கிடக்குது. இதை பார்த்துட்டு யார் இப்படி பண்ணி வச்சா, தேவாக்கு ஏதோ ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கா. இப்ப அழகா கியூட்டா மேகி சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தது, ஏய் நீயா, நீ எதுக்கு இங்க வந்த, உன்னதான் பணம் கொடுத்து அமுச்சு விட்டல, கிளம்பு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியை பார்த்து ஏஞ்சல் கத்திட்டே இருக்கா. என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி ஒரு பொம்மை மேல உட்கார வச்சு வாய் ஃபுல்லா கட்டி கை காலெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிடுறா. இவங்க பாவம் கத்திக்கிட்டே இருக்கா. இந்த நேரம் கரெக்டா தேவா வந்துடுறான். தேவா மேகி சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அவன்கிட்ட ஊட்டிட்டு போவா. இப்ப கரெக்டா ஏஞ்சலோட சவுண்டு கேக்கும். என்ன சவுண்ட் இது அப்படின்னு வந்து பார்த்தா அவளை செம்மையா கட்டி போட்டு வச்சிருப்பான். இதை பார்த்துட்டு இப்படிலாம் நீ பண்ண கூடாது, இவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலி மிரட்டுவான் தேவா. இதை பார்த்துட்டு நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு போறா பூங்குழலி. அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஏஞ்சல், யார் இந்த பொண்ணு, என்கிட்ட உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கா. அப்புறம் அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு இவ இந்த மாதிரி காட்டுக்குள்ள இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஏஞ்சலுக்கு செம்ம சிரிப்பு வருது. என்ன பார்த்தா காமெடியா இருக்கா, என்ன விளையாண்டுட்டு இருக்க, நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. அதுக்கப்புறம் வேகமா அவனை கூட்டிட்டு வந்து அவ ஒரு அம்பு வச்சிருப்பாள, அதை எடுத்து காட்டிட்டு இங்க பாரு டிவிய போட்டு உடச்சு வச்சிருக்கா. இந்த விளையாட்டு ஜாமான்னு சொன்னல, இந்த விளையாட்டு ஜாமா வச்சுதான் இவ்வளவு பெரிய டிவியை உடச்சிருக்கா. இப்பவாது புரியுதா, நான் சொல்றது நம்புறியா அப்படின்னு கேக்குறான். இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்கப்போ இங்க வெளியில ஷாம் வந்துடுறான்.
என்னோட கால் கூட அட்டன் பண்ணல, கதவு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். கதவு ஓப்பன் பண்ணுறா, அந்த பிடிக்கிறது தனியாக வந்துடுது. ஹச்சிச்சியோ, இங்கே பாரு ஷாம் உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவா. உடனே இப்போ வேகமாக இரு நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கதையுமே வேகமாக காலில் வச்சு உதச்சி உடச்சிடுறா. இந்த சவுண்டு கேட்டால் இங்கே தேவா வந்துடுறான். என்ன பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு செம்ம கடுப்பாகிறான். இவ பண்ணுற அழிச்சாட்டியாலும் அவனால் தாங்கிக்கவே முடியல. கதவை உடச்சிட்டு இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான்னு இதை பார்த்துட்டு அவள் சிரிப்பை பார்த்துட்டு நம்ம தேவாவும் அமைதியாயிடுறான். இங்கே வெளியில் ஷாம் நிற்கிறத பார்த்துட்டு தேவா தர தரன்னு அவனை இழுத்துட்டு வந்து உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் வீட்டுக்குலாம் இனிமேல் வராத வெளியில் போ அப்படின்னு அவனை வெளியே தள்ளி கதவை சாத்துறான். நீ ஓவராக பண்ணுற, உனக்கு தான் பூங்குழலி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைல்ல, நான் அவளை பார்த்துக்கிறேன், என்னை ஏன் பேச விட மாட்டேற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் உன்னை ஈஸியாக விட முடியாது, நீ அவளை காயப்படுத்துவ, அவள் எங்கேருந்து வந்தா அவளை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவா பேசிகிட்டு இருக்கான். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஏஞ்சலும் பூங்குழலியும் மறைச்சிட்டு இருக்காங்க வில்லிங்க மாதிரி. இப்போ பூங்குழலி ஏஞ்சலோட லிப்ஸை பார்த்துட்டு என்னது உனக்கு ரத்தம் ஒடியுதா, வாயில் ஏதாவது குத்திட்டாங்களா, இல்லை நான் அடிச்சுதான் ரத்தம் ஒழுகுதா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இவளுக்கு லிப்ஸ்டிக் கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு லிப்ஸ்டிக்கை போட்டுடுவா. அது வேகமாக ஓடி வந்து தேவா கிட்ட தாவா இங்கே பார்த்தியா லிப்ஸ்டிக் ஊ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருப்பா. அதை காட்டிட்டு வேகமாக இங்கே பாரு நான் உனக்கு அச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு மூஞ்சி கழுத்து எல்லாத்துலேயும் கிஸ் பண்ணி விட்டுருவா. இதை தூரத்துலேருந்து ஏஞ்சல் பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதை ஷாமும் பார்த்துடுவா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இப்போ தர தரன்னு நம்ம பூங்குழலி இழுத்துட்டு ஹீரோ மாடிக்கு போயிடுவான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே கீழே பேசிட்டு இருப்பாங்க. உனக்கு தெய்வம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஷாம் சொல்கிறான். இப்போ ஏஞ்சல் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் உனக்கு சொன்னா, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்காத, நீ ஜாதகம் பார்ப்பனா அதை என்கிட்ட காட்டாத, போய் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ ஷாம் சொல்கிறான் எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தவங்க முகத்தை வச்சே அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தெய்வா பூங்குழலி கிட்ட பழகிறத வச்சு நீ ரொம்பவே ஹர்ட் ஆகுற, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பூங்குழலிக்கு ட்ரெஸ்லாம் வாங்கணும்ல, அவளுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைல்ல, அதனால ஷாப்பிங் கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோயினை யாரோ துரத்திட்டே வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவன் தான் வில்லன், இவனை தான் வில்லன்னு சொல்றாங்க. இவன் அவ்வளோ வந்து வர்த் இல்லை. இப்போ இதை கண்டுபிடிச்ச நம்ம தெய்வா அவனை போட்டு அடி அடி நடிக்கிறான். இதுக்கட என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராங்க. இவன் என்னோட பர்ஸை திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போட்டு விட்டு வேகமாக பூங்குழலியை தனியாக விட்டுட்டு வந்தால, ஸோ அதனால அவளை பார்க்கறதுக்காக இங்கே வரான். இங்கே வந்து பார்த்தா ஒரு பையன் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக என்னோட ஹேர் ஸ்டைல் ஒன்று பண்ணி விடுறான். இவன் இங்கே பார்லருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கா. இங்கே தெய்வா எங்கே இவ்வளோ காணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கான். இப்போ யதார்த்தமாக ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. அப்படியே கீழே விழ போகிறாங்க. இவள் செம்ம அழகாக இருக்கா, பியூட்டி பார்லர்லாம் போனனால. இதை பார்த்துட்டு அப்படியே செம்ம ஷாக்காக நம்ம தெய்வாவும் நின்றுட்டு இருக்கான். அவளோட அழகுலேயே மயங்கிடுறான். இந்த நேரம் கரெக்டாக காசு கொடுக்காம இந்த பொண்ணு போகிறான். இந்த பொண்ணுக்கு ஹேர் ஸ்டைல் நான் தான் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லரோட ஓனர் பின்னாடி துரத்திட்டு வரான். அதுக்கப்புறம் அவனை சமாளிச்சு அவன்கிட்ட காசு கொடுத்துட்டு தனியாக கூட்டிட்டு வரான் நம்ம தெய்வா. வெளியில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பாடு வச்சுட்டு கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்லையா, ஹீரோயினுக்கு இன்னர் வேர் வாங்கி கொடுக்கணும். ஸோ அதனால ஒரு பிரா செக்ஷனுக்கு கூட்டிட்டு போறான். அங்கே போய் பார்த்துட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாட்டுட்டு இருக்கா. இப்போ அதில் ஒன்று எடுத்து அங்கே பாருங்களேன், அவளை கண்ணில் மாட்டிக்கிட்டு அதை பார்த்து அது அவளுக்கு எங்கே போடுறது கூட தெரியல. அதை எடுத்து கண்ணில் மாட்டிட்டு என்ன கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலேயே வந்து மோதுவா. அவன் உடனே அதை அழகாக சிரிச்சுட்டு எடுத்து விட்டுட்டு இது அங்கே மாட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அங்கே இருக்க ஒரு லேடி கேர்ளை கூப்பிட்டு இவளுக்கான ட்ரையலை போட்டு பார்க்க சொல்கிறான். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி கொடுக்குறான். ஒன்று ஒன்றா மாற்றி 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 காட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணி அடுத்த ஒரு ஷூ ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு செப்பலை கலட்டு நான் உனக்கு போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். நோ, நான் காலை காட்ட மாட்டேன், நீ புருஷனானா தான் காலை காட்டுவேன் அப்படின்னு பழைய ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கடுப்பான ஹீரோ, ஐயோ நான் உன்னை பார்க்க மாட்டேன் தாயே, நான் அந்த பக்கம் திரும்பிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு எடுத்து காட்டு காலை, அப்போ தான் உன் சைஸுக்கான செப்பலை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவங்க ரெண்டு பேரும் செப்பல் வாங்கிட்டு இருக்கப்போ இப்ப நம்ம ஹீரோ தேவாவோட பாஸ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அதை பார்த்துட்டு ஐயோ இவளா, இவ எதோ பேசுவாளே, கற்பனை கட்டுவாளே, பூமர் பருப்புவாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த நேரம் நம்ம ஹீரோயின் அங்க இருப்பா. இந்த செப்பலை பார்த்துட்டு எனக்கு ஃப்ரீயா கொடுங்க, இல்லைன்னா நான் கம்மி காசு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் பேசிட்டு இருக்கா. இது தூரத்துல இருந்து ஹீரோட பாஸ் பார்த்துட்டு வேணுங்க அந்த பொண்ணுக்கு நான் அந்த ஷூ வாங்கி தரேன் அப்படின்னு சவுண்ட் விடுறா. இதோட எபிசோட் 5 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 6 கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.